உங்களுக்கு வந்து இப்போ நைட் நீங்கள் வந்து டின்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா அவங்க வந்து என்ன நீங்கள் கேட்குறீங்களோ செஞ்சு கொடுப்பாங்க. த மோஸ்ட், அதாவது நான் ரொம்ப 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 தெரியும் இந்த பிளேஸை வந்து சரி இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இந்த பிளேஸை வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தனியாக வந்தால் அந்த அளவுக்கு ஒரு ஜாலியாக இருக்காது. என்ன சொல்கிறது, நம்ம இப்போ வந்து ஒரு 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 மேரிட் பர்சனாக இருந்தாலோ அப்படி இருந்தாலோ நம்ம வந்து அப்படி வந்து என்ஜாய் பண்ணலாம், பட் அப்படி கிடையாது. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கூட வந்து மாமா வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு, பிகாஸ் நம்ம இர்ஃபான் ஷூவில் கண்டிப்பாக மாமா இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தாஷ் அண்ட் ஆல்சோ தம்பி நிஜாமும் வந்திருக்கான். இப்போதைக்கு அவன் அவுட் ஆஃப் தி கேமராவில் இருக்கான் பிகாஸ் இஸ் லிட்டில் ஷை. பட் இந்த வீடியோ முடியறதுக்குள்ள அவன் அந்த ஸ்டைலாம் போக வச்சிடலாம். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் இந்த 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 ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா வந்து நாட் ஓன்லி ஸ்டே, இவங்க வந்து ப்ரைவேட் ஃபால்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கு வந்து கூட்டு போவாங்க. அந்த அந்த பிளேஸுக்கு யாருமே இருக்க போகிறாங்க, ப்ரைவேட் ஃபால்ஸ் அங்கேயும் கூட்டு போய் காட்டுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுவும் ஒரு ப்ரைவேட்டாக நடந்தால் அது போய் காட்டுவாங்க. அண்ட் ட்ரெக்கிங், ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்கள்லாம் இல்லை இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து யூ நோ ஆல் தட். அண்ட் ஒரு வீடியோவாக வருதா ரெண்டு வீடியோ வருதான்னு தெரியல, பட் கண்டிப்பாக இங்கே நான் எல்லாம் பண்ணுறேன் எல்லாத்தையுமே காட்டுறேன் வித் ஃபுட் அண்ட் எவ்ரி திங். லெட்ஸ் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் திஸ் பிளேஸ். இவ்வளோ நேரம் இந்த இடத்துல வந்து அந்த பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருந்துச்சு, நான் பேச ஆரம்பிச்சு போயிடுச்சு நினைக்கிறேன். இந்த பாருங்க அந்த பட்டாம்பூச்சி எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்க. இந்த இடம் காட்ஸ் ஓன் கண்ட்ரி. ஆமாம், காட்ஸ் ஓன் கண்ட்ரி. மிச்ச கண்ட்ரிலாம் காட் வந்து உள்ள வந்த நேரம் பெல் இருக்குது 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 உள்ள வந்த நேரம் பெல் இருக்குது
இது வந்து லைட்டாக குல்ஃபி ஒரு இது வருது, ஆனால் நல்லா இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் இந்த பிளேஸை பற்றி. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கமின், வாங்க. சின்ன பசங்க வந்து உட்காந்துக்கலாம். அண்ட் டிவி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்ச்,
இந்த மாதிரி ஒரு 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 அழகு அழகு சாதாரண பிளேஸ் இது. வாட்சு, பிளேட்ஸு, குரான் இருக்கீங்க, அண்ட் புக்ஸ் நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க அதில். அங்கேயும் ஒரு புக் பெரிய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய புக்ஸ், பெரிய பெரிய புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய ஆத்தர் இருக்கிற புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஐ திங்க் இது வந்து இந்த கொடை இதெல்லாம் வைக்கிறது, இது கொடை வைக்கிறது, இது ஏதாவது வந்து பேக்கு வைக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு நைஸ். அண்ட் இந்த ஸ்டோன் ஒரு ஃபினிஷ் அழகாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் அந்த ஒரு பூத் கணக்காக ஒரு ஒரு இது வச்சுட்டு அதில் வந்து கீழே ஃபுல்லாக புக்ஸு அண்ட் மேலே கொஞ்சம் அந்த கேமரா அந்த அளவு அந்த பொருட்கள் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இது உள்ள ஃபுல்லாக கிச்சனு. உங்களுக்கு வந்து இப்போ நைட் நீங்கள் வந்து டின்னர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து என்ன நீங்கள் கேட்குறீங்களோ செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க செஞ்சுட்டு அதுக்கடுத்து கொடுக்குறதுக்கு கிடையாது, நீங்கள் கேட்டக்கப்புறம் தான் அவங்க செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டைல். அண்ட் அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை பாருங்கள், சிம்னி கணக்கம் வச்சுருக்காங்க. அது கட்டையினா வந்து சைடில் வச்சுருக்காங்க, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து இட் ஃபீல் ஸோ ரியல். அண்ட் இது வந்து மேலே தளம் இப்படி என்ன சொல்கிறது, இந்த மொட்டை மாடி மாதிரி இருக்காது, இப்படி இருக்க வீடு, யூரோப்பியன் ஸ்டைல். எப்படின்னா நம்ம சின்ன வயசுலாம் வீடு வரைய சொன்ன வரைய வந்துருமா இப்படி இப்படி அந்த ஸ்டைல். அண்ட் கீழே ரெண்டு ரூம் இருக்குது இங்கே, இதில் கீழே ரெண்டு ரூமு, ஒன்று மேப்பிள் ரெண்டு ஏதோ பேர் வச்சுருக்காங்க. பட் நம்ம தங்க போகிறது வந்து மேலே, நம்ம மேலே பார்க்கலாம் ரூம்ஸ். திஸ் இஸ் டைனிங் ஏரியா. சூப்பராக இருக்குல்ல, 2, 3, 4, 5 அப்புறம் அந்த பக்கம் சாரி ஒரு 8 பேர் உட்கார மாதிரி டைனிங் ஏரியா. அண்ட் நம்ம ஆர்டர் பண்ணுற ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை காலையில் இந்த பிளேஸோடய வர இன்னொரு பிரேக் மஸ்ட் அதுவாக இருக்கட்டும், இங்கே தான் சர்வ் பண்ணுறாங்க. அகெயின் ஒரு 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 வீடு மாதிரி அந்த ஒரு ஃபீலு, கேண்டில்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஹேண்ட் வாஷ் ஏரியா, இந்த கட்லரிஸ்லாம் உள்ளே வச்சு ஒரு பிளேஸ், கட்லரிஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் யார் வீட்டிலும் அப்படி இது யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணுவாங்களா, அழகாக இருக்குது, யூஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்காது. இது அண்ட் பின்னாடி போய் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறையா பிளேஸ் வச்சுருக்காங்க. இது வந்து என்ன ட்ரீம் கேச்சர் நினைக்கிறேன். ஸோ ட்ரீம் கேச்சர்ஸ் ஒரு 3 ட்ரீம் கேச்சர் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரிலாம் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து பேக் சைடில் போனோம்னா ஸோ இங்கேருந்து இப்போ பேக் சைடு வெளியே வந்து வச்சுக்கோங்களேன். இது வந்து அந்த பக்கம் வரலாம், பட் இந்த பக்கம் வந்தால் அது ஃபீல் வேறு மாதிரி. இந்த இடத்துல நம்ம சும்மா ஒரு ஹேங் அவுட் ஏரியா மாதிரி தான், பட் அதோட ஒரு சூப்பரான விஷயம் காட்டுறாங்க, தண்ணி. இந்த பிளேஸ் வந்து முதல்ல நான் வந்து இந்த இதில் கூகுளில் இதில் பார்க்கும்போது பின்னாடி இந்த ஸ்க்ரீன் தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து கவர்ந்துச்சு. ஆக்சுவலி தண்ணி ஓடுற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? ஸோ அந்த தண்ணி ஓடுற சத்தம் அந்த அப்படியே தண்ணி அந்த இதில் ஓடிட்டே தான். நான் இந்த தண்ணியில் போய் காட்டுறது வந்து ஈவினிங்காக காட்டுறேன், இப்போ வேணா இப்போ போய் மேலே ரூம்லாம் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஒரு பின்னாடி இந்த தண்ணி ஓடுறது இந்த ஒரு ஃபீல் இருக்கிறது வந்து செம்ம ஒரு நேச்சுரலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஹோட்டல் செட்டப் மாதிரி இல்லாத ஒரு காரணம் என்ன என்ன பண்ணுதுன்னா ஒரு மாதிரி ப்ரைவசியாக ஒரு ஒரு டூ மச் ஆஃப் பப்ளிக் இல்லாமல் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதில் உள்ள டிஸ்அட்வான்டேஜஸ் நான் கொஞ்சம் நேரத்தை சொல்கிறேன், நல்லா போகலாம். கீழே அந்த மேப்பிள் அப்படின்ற ரூமில் இருந்தோம்னா அங்கேருந்து வர்றதுக்கு அந்த டோர் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரைட்டாக. அந்த மேலே பாருங்கள் ஒரு பால்கனி, கொஞ்ச நேரத்தில் அந்த பால்கனிலேருந்து நம்ம கீழே பார்ப்போம், வாங்க போகலாம். ஸோ வாங்க அப்படியே பொறுமையாக மேலே ஏறணும்னா அப்படியே மேலே ஏறணும்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ், அதுக்கு லைட்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ மேலே ஏறணும்னா நம்ம ரூம்க்கு தான் போகணும்னு நினச்சிப்பீங்க, பட் நம்ம ரூம் போகிறது கிடையாது. ரூம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேஸ் இருக்குது, அதை பார்ப்போம். தட் இஸ் திஸ் பிளேஸ். அகெயின் டிவி இல்லாமல் இன்னொரு ஹேங் அவுட் ஏரியா. இங்கேயும் வந்து புக்ஸ் இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்கிங் சேர் வச்சுருக்காங்க, அண்ட் சோஃபா அண்ட் லைட்ஸு, பெட்டி பெட்டிக்குள்ளே வந்து பொருட்கள் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பீங்கான்லே செஞ்ச உட்கார்ற மேட்டெல்லாம் கூட இருக்குது. ரொம்ப ஒரு எல்லா ஒரு டச்சுமே வந்து அது ஆன்டிக் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக. சரி இந்த மார்ஷலில் ஒரு ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க அந்த இடத்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைப், இந்த ஓல்டு மாடல் ஃபுல்லாக லெதர் ஸ்பீக்கர். அண்ட் இந்த ஒரு இது இது வந்து போட்டை வந்து பாதியாக அறுத்து கவுத்தி போட்டிருக்காங்க, அதில் வந்து புக்ஸு. அண்டு இந்த பிளேஸு இங்கே வந்து வாட்சு. எனக்கு ஆக்சுவலி இந்த சேனலில் ஆல்ரெடி உட்காந்தேன், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ராக் பண்ணுறதுக்கு. சொல்லிட்டு இருந்தேன் எப்படின்னா இப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக நினச்சிக்கோங்களேன், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ அப்படியே வந்து இப்போ வந்து ஆடிட்டே வந்து ஜாலியாக இருக்கும் மேலே பார்த்துக்கிட்டு. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்க வீட்டுனால அந்த மாதிரி தெரியும், மேலே பாருங்க இப்படி தான் ஆடிட்டே பார்த்தா இப்படி தான் தெரியும் மேலே, இப்படி செம்ம ஐடியாவா? ஸோ இப்படி வந்து ஆடிட்டே இருந்தீங்கன்னா மேலே அப்படி தான் தெரியும், நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே நம்ம இங்கே இது வந்து மேலே எப்படி இருக்கிறதுனால நம்ம இங்கேருந்து கீழேயும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்ஸ்லாம் ரொம்ப விட்டுருக்காங்க, லைக் சம் அரேபியன் லைட்ஸு, லுக் அட் தட். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கீழே அந்த இடம் தெரியும், நம்ம அந்த கீழே டிவியோட லிவிங் ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்ன தெரியுமா, அந்த அந்த ஸ்பேஸ்.
ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக்கு, ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ டு த ரூம். த மெயின் பார்ட் ஆஃப் தி பிளேஸ் ஆஃப் இந்தியா, நம்ம தங்க போகிறோம், நம்ம இருக்க போகிறோம், ரூம். ஸோ தெர் ஆர் டூ ரூம்ஸ் நமக்கு, சரிங்களா? நாட் ஒன் ரூம், பிகாஸ் நம்ம நாலு பேர் இருக்கோம், ஒரு ரூமில் ரெண்டு பேர். ஃபஸ்ட்டு அந்த ஒரு ரூமை பார்த்தீங்க, அந்த ரூமை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேவரட் ரூம் இங்கே, அதை நான் முதல்ல காட்டிடுறேன். யா, ஸோ இந்த ரெண்டு ரூம்லேயும் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது, சரிங்களா? லெட்ஸ் கோ சி திஸ் ரூம். இந்த இந்த ரூம் பேர் வந்து என்ன தெரியுமா? ஓக். நல்லா இருக்கல பேர், ஓக் வுட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓக். கீழே மேப்பிள் பார்த்தோம், இப்போ இங்கே ஓக் பார்க்குறோம். வாருங்கள், இதுதான் அந்த ரூம். எஸ் திஸ் இஸ் இட். எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து வயநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் இருக்குது, தனியாக இருக்குது, சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து வேறு எதுவும் சவுண்ட் எதுவுமே கிடையாது. இப்போ வரைக்கும் கடைசி ஒரு 15 minutes தான் கொஞ்சம் நான் சரிங்க மாதிரி, ஏன்னா நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எல்லா இடத்துலையும். மற்றபடி இந்த இடம் வந்து ரொம்ப காமாக இருக்குது. டிவி கூட யாரும் பார்க்கறது இல்லை, அப்படியே மாட்டு ஒரே போகிறாங்க வராங்க, யாரும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் த பெட், ரெண்டு தலைவாணி அண்ட் கம்ஃபர்ட்டு. இங்கே இருந்து நம்ம பார்த்தோம்னா கீழேருந்து மேலே பார்க்க தெரியுமா, அந்த மாதிரி இங்கேருந்து கீழே பார்த்துக்கலாம். தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இப்படி திறந்துக்கலாம், இப்படி மூடிக்கலாம். அண்ட் இது திறந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட், எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பெட்டு அண்ட் உட்கார ஏரியா. ஐ மீன் லைக் இங்கேயும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து பெட்ரூமில் படுக்க போட்டுக்கூடாது, உட்கார செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு உட்கார்றது ஒரு ஃபர்னிச்சர். அப்படி இந்த ரைட் சைடில் ஒரு ஸ்லைடிங் டோர் இருக்குது, அதேமாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாத்ரூம் பார்ப்போம். ஸோ இதுதான் பாத்ரூம். ஸ்லைடிங் டோரில் ஓப்பன் பண்ணோம்னா கொக்கஸ், அப்புறமா வந்து வாஷ் பேசின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பீங்கான்லேயே வந்து இந்த ஹேண்ட் வாஷு, அந்த ஹேண்ட் டவல் வைக்கிறது, அண்ட் இந்த வாசனை திரவியம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து துண்டு, நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு துண்டுஸ்லாம் வச்சுட்டு, அண்ட் இந்த பக்கம் வந்து ஷாம்பு அண்ட் சோப் ரெண்டுமே அமுக்கி திண்டு ஆஹா அப்படின்ற மாதிரி அமுக்கு அமுக்குனா வரும். திஸ் இஸ் தி பாத்ரூம். ஆக்சுவலி இந்த பாத்ரூம் கொஞ்சம் குட்டியாக இருக்குல்ல, பக்கத்தில் உள்ள பாத்ரூம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த பாத்ரூம் வந்து லைக் இந்த வீடு வந்து நான் சொன்னால் தெரியுமா, யூரோப்பியன் ஸ்டைல் வீடுன்றதுனால இப்படி இருக்குது. சம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் இது, ஏன்னா நம்ம யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மொட்டை மாட்டுக்கு வீட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எப்பயாவது வந்தாங்க போது அந்த ஒரு ஃபீல் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் இந்த இந்த ஒரு ஆங்கிளை வந்து நான் இன்னும் சூப்பராக காட்டுறேன். இவங்க சூப்பராக காட்டியிருக்காங்க ஆக்சுவலி இந்த ரூமில், அது எங்கே நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. எஸ் The most, அதாவது நான் ரொம்ப 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 பார்த்தோன்னே ஓ வாய பொழந்த ஒரு பிளேஸ் இதுதான். மேலே போகணும் இப்போ நம்ம இருக்கு, போகலாமா? இது எப்படின்னா ஏணின்னு சொல்ல முடியாது, ஏணிக்கும் ஸ்டேர்ஸுக்கும் நடுவில் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து டபுள் பெட்ரூம் மாதிரி. இது வந்து கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் மாதிரி இவங்க வந்து லைக் சொல்கிறாங்க. மொத்தமாகவே நாலு ரூம்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து இதை கழிச்சு ரெஸ்ட் டூ ரூம், பிகாஸ் இது வந்து இன்னொரு ரூம் மாதிரி. என்ன ஒரு கோசி ஒரு ஃபீல் இருக்குது தெரியுமா, நான் சொன்ன மாதிரி இது இந்த ஒரு ஆங்கிள் மேலே எப்படி இருக்குது, ஒரு அட்டிக் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அட்டிக் ஃபீல். பட் ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லை, அது வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபீல் ஆகல. இங்கே இருந்தும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம் இந்த இடத்த. செமல கொஞ்சம் மேலே ஹாட்டாக இருக்குல்ல, ஏன் தெரியுமா? ஃபேன் போட்டிருக்காரு அவர், அது இறங்கிருச்சு நாளிலேருந்து. ஸோ இந்த பெட்டு நான் சொன்ன அந்த கோசியான பெட்டு, இங்கே இப்படி உட்காந்துட்டு ஆனால் செம கோசியாக இருக்கும், செம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு நாலு பேர் இருக்காங்க, ஒரு ரெண்டு பசங்க அம்மா அப்பா அப்படின்னா வந்து அவங்களுக்கு இந்த ரூம் சூப்பராக இருக்கும். பசங்க வந்து மேலே படுத்துக்கலாம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க. அதாவது இந்த மாதிரி நான் ஒரு ஒரு ஃபீலில் நான் பார்த்ததே கிடையாது எதுவுமே, எந்த ஒரு ரூமோ ஒரு ஹோட்டலோ செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹோட்டலாம் இப்படி கொடுக்க மாட்டாங்க, ஹோட்டலில் என்ன பண்ணுவாங்க தனியாக இன்னொரு ரூம் இருக்கும், மேபி லைக் அந்த ரூமும் இந்த ரூமுக்கும் ஒரு டவுட் டோர் வந்து நடுவில் இருக்கும். பட் இது அப்படி கிடையாது, திஸ் இஸ் சம்திங் லைக் டிஃப்ரெண்ட் different altogether and I love it so much. இங்க ஆல்சோ வந்து உட்கார்றதுக்கு ஒரு இது இருக்குது, நியூ ராக்கிங் சேர் இருக்குது, இது கண்டிப்பாக உட்காந்தே ஆகணுங்க, புண்ணியமாக பண்ணிடுவாங்கப்பா இல்லை, நல்லா இருக்குல்ல. அண்ட் இங்கே இருந்து நம்ம இப்படி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, எஸ் அங்கே இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது, பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறது அதே தான், நான் ஃபஸ்ட்டு நான் அதே தான் ஃபீல் பண்ணேன். நான் இப்படி ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கீங்க, மேலே வர்றது இந்த பார்க்குறதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே இன்னொரு ஸ்பேஸ் வச்சு, அங்கே வந்து டிவி வச்சு, இது ஒரு மாதிரி ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா. நான் கீழே சொன்னேன் பார்த்தீங்களா, மேலே ஒரு ஒரு ரூமில் மட்டும் மேலே சூப்பராக ஒரு டிவி வச்சுருக்காங்க சொல்லிட்டு, அந்த பிளேஸ் தான் இது. அண்ட் ஆல்சோ இங்கேருந்து இப்படி பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு ஒரு புக் ஷெல்ஃப் குட்டியாக, அங்கேயும் புக்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய புக்ஸ் வச்சுருக்காங்க, அங்கேயும் கீழேயும் மேலேயும் புக்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு ஒரு டைம் பீஸும் வச்சுருக்காங்க. எஸ் இதுதான் அந்த பிளேஸ் நான் இப்போ நீங்கள் எங்கேறேன்னா இவ்வளோதான் வந்து இங்கே டிஸ்டன்ஸே இருக்குது. அந்தளவுக்கு ஒன்று ஒரு கோஜியான ஒரு பிளேஸ் இது. நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல எனக்கு அந்தளவுக்கு ஒரு கிளாஸ்ட்ரோபிக் ஃபீல் இல்லை, பார்த்து இங்கே லைட்டாக இருக்குது, பிகாஸ் இட்ஸ் நாட் வெரி ஸ்மால் பிளேஸ் பட் தென் பீப்பிள் லவ் இட். லைக் என் கூட இருக்காங்க எல்லாமே லவ் பண்ணுறாங்க, பிகாஸ் தே நாட் ஆஸ் கிளாஸ்ட்ரோபிக் அஸ் மீ. கிளாஸ்ட்ரோபிக்னா வந்து என்ன சொல்கிறது, ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ் பார்த்தா ஒரு மாதிரி ஒரு 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 ஃபோபியா இருக்கும், அது எனக்கு லைட்டாக எப்போயாவது வரும். ஸோ இங்கே அந்த மாதிரி வந்து ஒரு கவுச் போட்டுருக்காங்க, லுக் அட் திஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா
செம்ம பஞ்சமா இருக்குடா இது, சூப்பர். அப்படியே எப்படின்னா செம்மையா பஞ்சமா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்கண்ணா, பட் எங்களுக்கு லைட்டா பத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்ல. ஸோ ஒரு ஆளா உட்காந்தோம் இன்னும் ஜாலியா இருக்கும். ஒல்லியா இருக்கவங்கலாம் இது வந்து மூணு பேர் உட்காரலாம் நினைக்கிறதுல. ஸோ இது மாதிரி ரெண்டு போட்டுருக்காங்க இந்த இடத்துல. அங்க தாஜ் உட்காந்துருக்காரு, அங்க வந்து இந்த ஹோட்டலோட மேனேஜர் உட்காந்துருக்காரு, நான் அங்க வந்து டிவி நம்மல. ஹாய் ஹோட்டல் மேனேஜர், உங்க பேர் மேனேஜர் அன்வர். சூப்பர். நான் அவரை பத்தி நான் சொல்லாமலே அவர் நான் காமிச்சிட்டு இருந்திருக்கேன் ஒன்று நேரம். மாமா வந்து இங்கே, மாமாவுக்கு பிளேஸ் இல்லை, மாமா சாரி. ஸோ திஸ் இஸ் இட். இதுதான் இந்த மேலே இருக்க அட்டிக்கு. இது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஈவினிங் டைமில் வந்து இன்னும் ஜாலியாக இருக்கும். லைக் என்ன சொல்கிறது, ஒரு ஸ்நாக்ஸோட சும்மா வந்து உட்காந்துட்டு ஏதாவது டிவி பார்க்குறதா இருந்துச்சுன்னா, ஆனால் உட்காந்து தான் எனக்கு அந்த ஒரு இது இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து ஒரு ஃபீல் இல்லை. கலர் கிளாஸ் ஃபீல் நிற்கும் போது தான் வந்து மேலே இப்படி இருக்குது இல்லை, அந்த மேலே குறுக்கலாக இருக்கா, ஆனால் உட்காந்து தான் ஜாலியாக இருக்குது. நம்ம ஓகே போலமா கீழே. இதுக்கு மேலே என்னன்னா அவந்தி செத்து போயிடும். இல்லை ஏசி போட்டே ஏ நைட்டு ஈவினிங் நல்லா இருக்குமா, படம் பார்க்குறவங்க எதுக்கு வா 12 மணிக்கு வராங்க, வந்தோடனே படம் பார்ப்பாங்க உட்காந்து. வலிக்கு விழுந்துருவாங்க. ஒரே கலர்ல இருக்குது. நீங்க அதை படுங்க, உங்களுக்கு வேற கலர் கிடைக்கலையா? பெட்ஷீட்டுக்கு அந்த கலர் ஓகே தான், நீங்க படுங்க. இதுல அவங்கள கேக்குறீங்க. ஆமா ஆனா காலியா பேச அந்த பாட்டில் அதுக்கும் பேசிங்களா? அந்த உதவி நல்ல சவுண்டாக கேட்டிருக்கோம். தண்ணி வேகமா ஊத்தலாம் சவுண்ட் வரும்னா அதுவா? சரி, இப்போ எப்படின்னா வந்து உங்களுக்கு ரூம்ல இருந்துட்டு போர் அடிச்சிச்சு அந்த பிளேஸ், உட்காந்து உட்காந்துன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா உட்காரணும்னா இந்த இடத்துல பப்ளிக்கா வரணும். இந்த இடத்துல உட்காரலாம். இந்த ரெண்டு ஒரு சீட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ அங்கேயே வந்து மேக்சின்ஸ் வச்சிருக்காங்க கீழே. ட்ரீம் கேச்சர் இங்கே ஒன்று. அண்ட் இங்கே வந்து முகமது அலி போட்டோ, இவர் அக்பரா பீர் பார்த்தாலும் மெக்காவா செமையா இருக்குல்ல பெயிண்டிங் தான் அது. ரொனால்டோவா, காட் ஃபாதர், மெஸ்ஸி, காந்தி தாத்தா, இவர் ஏதோ ஒரு பாய், இங்கே ஒரு பாய் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ரொனால்டோ, லாங் லிவ் தி ரெவல்யூஷன், சூஃபிசம், சூஃபிசம், சூஃபிசம்னா பொருள் வச்சுக்கிறது. அண்ட் இந்த பாத்ரூம் காட்டன் சொல்லிருந்தேன் உங்களுக்கு, இந்த பாத்ரூம் கொஞ்சம் பெருசா இருக்குங்களா? அண்ட் இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி மேலே வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு அட்டிக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு சீன் இல்லை. பட் இந்த ரூமில் வேறு ஒரு மேட்ரு இருக்குது. அது என்ன மேட்ருனா இந்த மேட்ரு தான். ஸோ ஒரு பால்கனி, ஏ அந்த ரூமில் பால்கனியில் இந்த ரூம் பால்கனி இருக்குது, பட் அந்த ரூமில் அட்டிக்கு இருக்குது, இந்த ரூமில் வந்து அட்டிக்கு இல்லை. ஸோ இதுதான் அந்த ரூமுக்குள்ள டிஃப்ரென்ஸ். அண்ட் இங்கே வந்து இந்த இடத்துல பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் என்ன தெரியுமா, அங்கே நின்றுட்டு நம்ம இங்கேருந்து பார்ப்போம் சொல்லிட்டு. ஸோ சேம் பிளேஸ், இது சேம் பிளேஸ். ஸோ இது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 12:30 சரிங்களா. செக்இன் டைம் வந்து 12 அண்ட் செக் அவுட் டைம் வந்து 12. ஸோ 12 to 12 தான் செக்இன் செக்அவுட் டைம். இப்போது இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு லைட்டில் இப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் நைட்டில் இந்த ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே நான் நைட்டு காட்டுறேன். நைட் எப்படின்னு நம்ம இங்கே சுற்றிட்டு இருப்போம், கீழே போய் சாப்பிடுவோம், மேலே போய் சாப்பிடுவோம், எங்கெங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட முடியுமோ அங்கெல்லாம் சாப்பிட்டு எப்படிலாம் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ பம்ப்ட். இங்கேருந்து ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுக்கு போவோம், அந்த ப்ரைவேட் ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போவோம். நான் ஸோ பம்ப்ட். எப்படி நல்லா இருக்கா? செமையாக இருக்குது. பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க அந்த இன்டீரியர் ஒர்க் அண்ட் ஆர்கிடெக்ட் ஒர்க்லாம் செதுக்கியிருக்கேன். சொல்லலை ஸ்ட்ரீம் சொல்லலண்ணே ஆல்ரெடி. ஏய் இங்கேருந்து பாருங்கள் ஸ்ட்ரீம். அண்ட் இங்கே வந்து பட்டாம்பூச்சி நிறையா இருக்குதுங்க. அந்த பட்டாம்பூச்சி பார்க்குற ஃபீலே நல்லா இருக்குது. அங்கே பார்த்தியா பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்கு, ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி தான் இருந்ததுல. அப்படியே அது குரூப் குரூப்பாக பறக்குது, ஒன்றா பறக்காம அப்படியே ஒரு குரூப் குரூப்பாக பறந்துட்டு இருக்குதா. ரொம்ப ப்ளசண்டாக இருக்குது, ரொம்ப காமாக. ஆமாம், பீஸ்ஃபுல்லாக. ஒரு ஈயோ கொசுவோ இல்லை, எக்ஸாக்ட்லி அது ஒரு பாயிண்ட், பெரிய பாயிண்ட். ஏன்னா சென்னையில் இப்போ கொசு வந்து தாக்கு தாக்கு தாக்கிட்டு இருக்காப்புல. அதை இது போக வைக்கிறதுக்கு நம்ம ஆல் அவுட் வச்சோம்னா ஆல் அவுட் வந்து நம்ம தொண்டையை போய் பாதிக்கும், பெரிய பிரச்சனை. அண்ட் இங்கேருந்து கீழே
அப்போலாம் யாரும் விடக்கூடாது. ஓ சிட்டிங் ஆ நைஸில் அங்கே வந்து ஒரே இதுவாக இருந்துச்சு, இங்கே வந்து ரெண்டே தனித்தனியாக இருக்குது. இங்கே டீ பாய் மாதிரி ஒரு பிளேஸ். அப்பா யார் 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 ரெட் கலர் போட்டிருக்கீங்களா ஜி? நீங்கள் தான் ரெட் கலர் போட்டிருக்கீங்க, உங்களோட கலர் தான் இருக்குது. அவர் அன்வர் ஜி வந்து வெக்கப்படுறாரு, நான் நீ இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து ரூமில் ஆரஞ்சு, இங்கே வந்து ரெட்டு. நீங்க இந்த வீடு பார்க்க என்ன சூப்பராக இருக்கு கைஸ், நீங்க பாருங்க.